ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேன்வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இதை எந்தெந்த ஹெட்டிங் வந்துட்டு எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் பி முடித்தோம், இலக்கியம் முடித்தோம், அதுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ உரைநடைக்கும் வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம், அதனால் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு வீடியோ வரும், அது வந்துட்டு பார்ட் ஏயோட ஸ்டார்டிங் வீடியோ. ஸோ அதையும் வந்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரியே நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட சாய்ஸ் என்ன, உங்களோட கமெண்ட் என்னங்கிறத நீங்கள் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப லெங்க்தியாக போகுது, ஒரு டாபிக் எடுத்தாலே ரொம்ப லெங்க்தியாக போகுது. அதனால் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதே மாதிரி கொடுத்தா தான் ஆனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுக்குடைய பேஜ் நம்பரை வந்துட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ பகுதி இ பாரதியார் அப்படிங்கிற பாரதியாரை பற்றி எங்கெங்கே இருக்குன்னா 6th புக்கில் இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நியூ புக்கு தான், ஓல்டு புக்குனா ஓல்டுன்னு கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த இதுக்கு நான் ஓல்டு புக் வந்துட்டு கொஞ்சமாக தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், இல்லாத டாபிக்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அண்ட் தென் முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருப்பேன், ஏன்னா ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சிருந்ததை வச்சு தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணேன். ஓகே, ஸோ பாரதியார் பார்த்திங்கன்னா 6th, 8th, 10th, 11th, 12th, ஸோ 5 கிளாஸில் வந்துட்டு பாரதியார் பற்றி இருக்குது. பாரதிதாசன் அவர்களை பற்றி 6th, 7th, 9th, 11th, ஸோ 4 கிளாஸில் வந்துட்டு பாரதிதாசன் அவர்களை பற்றி இருக்குது. நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றி 7th மட்டும்தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. கவிமணி தேசிக விநாயகனார் பற்றி 6th நமக்கு 8th வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? அடுத்ததாக மரபு கவிதை. மரபு கவிதையில் முடியரசன் அவர்களை பற்றி 6th கொடுத்துருக்குறாங்க. வாணிதாசன் 8th வராங்க. சுரதா வந்துட்டு 7th வராங்க, 12th வராங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்ட் பியில் வந்துட்டு பாதி வந்து 10th புக்கு வரைய தான் படிச்சிருந்தோம், பாதி நாட்டுப்புறம் சித்தர் பாடல்களில் இருந்து நம்ம வந்துட்டு 12th புக்கையும் கவர் பண்ணியிருந்தோம். இதுவும் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 6th to 12th வரை எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ சுரதா 7th, 12th இருக்கிறாங்க. கண்ணதாசன் 7th, 10th இருக்குது, ஓகேவா? உடுமலை நாராயண கவி 7th பேஜ் நம்பர் 5 வந்துட்டு இருக்கிறாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 6th இருக்கிறாங்க. மருதகாசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புது புக்கில் வந்துட்டு கிடையாது, ஆனால் ஓல்டு புக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. 7th ஓல்டு புக்கு 7th வந்துட்டு இருக்குது, ஓகேவா? அடுத்ததாக புதுக்கவிதை. புதுக்கவிதையில் நான் பிச்சைமூர்த்தி வந்துட்டு 9th இருக்காங்க. சிசு செல்லப்பா 11th, தருமு சிவராமும் 11th வந்துட்டு 33 பேஜ் நம்பர் 33 இருக்கும், ஓகேவா? ஸோ தருமு சிவராமும் இருக்கிறாங்க. தென் பசுவையா 11th இருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய புனை பெயரை வச்சு நம்மளுக்கு வந்துட்டு லெசனில் கொடுத்துருப்பாங்க, அதனால் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக செக் பண்ணுங்கள். பசுவையா 11th இருக்காங்க, 180. ரா மீனாட்சி 11th, 47 இருக்கிறாங்க. 47 நான் 97th செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சி மணி அப்படிங்கிறவங்க 12th இருக்கிறாங்க. சிற்பி 12th, மூ மேத்தா 8th. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பசுவையா, தருமு சிவராமு, ரா மீனாட்சி, அது வந்துட்டு நம்ம நோட்ஸ் கொடுக்கும்போது நான் அதை வந்துட்டு கண்டுபிடிக்கல, ஓகேவா? ஸோ நம்ம இதில் யூடியூப்பை வாட்ச் பண்ணுறவங்க தான் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு தடவை நீங்கள் ஒன்ஸ் அதை வந்துட்டு ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க, நம்ம அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத. அடுத்ததாக சிற்பி மூ மேத்தா வந்துட்டு 8th இருக்கிறாங்க. ஈரோடு தமிழன்பன் 9th இருக்காங்க. அப்துல் ரஹமான் 11th. கலாப்ரியா வந்துட்டு 7th ஓல்டு புக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. கல்யாண்ஜி வந்து 9th இருக்காங்க. ஞானகூத்தன் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு எந்த புக்லேயுமே இல்லை, ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு வெளியிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பேன் டீட்டெயில்ஸ், ஓகேவா? அடுத்து தமிழில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு. இந்த நாட்குறிப்பில் நமக்கு சிலபஸில் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு கிடையாது, இருந்தாலும் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த நாட்குறிப்பை சேர்த்து வந்துட்டு பார்த்துருப்போம். ஜவஹர்லால் நேருவை பற்றி நமக்கு பழைய புக்கில் தான் இருக்குது, நேருவின் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அந்த லெசன்லேருந்து நம்ம நோட்ஸ் கொடுத்துருந்தோம். அடுத்ததாக மகாத்மா காந்தி 6th இருக்கிறாங்க. மு வரதராசனாரும் வந்துட்டு நம்மளுக்கு கிடையாது, வெளியிலேருந்து தான் கொடுத்துருந்தேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 9th வந்துட்டு 135 பேஜில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு 11th புக்கில் வந்துட்டு இருக்குது, புது புக்கில் 11th புக்கில் இருக்குது. அடுத்ததாக நிகழ்கலை. நிகழ்கலையாக நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8th புக்கிலையும் 10th புக்கிலையும் வந்துட்டு நமக்கு நிகழ்கலை அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு இருக்குது. சிறுகதைகள் தலைப்பு. சிறுகதைகள் தலைப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு 11th அட்வான்ஸ் புக்கில் வந்துட்டு சிறுகதைகள் பற்றியே நிறைய லெங்க்தியாக கொடுத்துருப்பாங்க.
அடுத்து ஆசிரியர். ஸோ ஆசிரியர் பெயர் கொடுத்து பொருத்துதல்னு நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லெவன்த்து அட்வான்ஸ் தமிழில் அந்த டாப்பிக்கிலேருந்து தான் நான் வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அடுத்ததாக நைன்த்லேயும் என்னென்னா இருக்கிறது. அடுத்ததாக கலைகள். கலைகளில் பார்த்தோன்னா நமக்கு நான்கு கலைகள் இருக்குது. சிற்பக்கலை, சிற்பக்கலை வந்துட்டு நமக்கு நைன்த்துலேயும் லெவன்த்துலேயும் இருக்குது. கூடவே சிக்ஸ்த்துலேயும் வந்துட்டு இதுக்கான நோட்ஸ் இருக்குது. ஓவியக்கலை செவன்த்தில் இருக்குது. பேச்சுக்கலை செவன்த்துலேயும் லெவன்த் அட்வான்ஸ் தமிழ்லையும் இருக்குது. திரைப்படக்கலை வந்து நம்மளுக்கு டென்த்தில் இருந்துச்சு, ஆனால் அது வந்துட்டு ஒரு ஒத்துப்போகலை, கரெக்டாக வந்துட்டு இல்லை. ஸோ லெவன்த் அட்வான்ஸ் தமிழ், டுவெல்த்து டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ், ஓகேவா? ஸோ இது மட்டும்தான், டென்த்து வந்துட்டு நமக்கு கிடையாது. மொதல் சர்ச் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் உள்ளே ரீட் பண்ணும்போது அது கரெக்டாக இல்லை, எக்ஸாக்டாக இல்லை. வேணால் நீங்கள் அந்த பேஜ் நம்பர் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்ததாக தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு. ஸோ தமிழின் சிறப்பு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்துட்டு இருக்குது. திராவிட மொழிகள் வந்து நைன்த்துலேயும் டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ்லையும் வந்துட்டு திராவிட மொழிகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக மறைமலை அடிகள், மறைமலை அடிகளை பற்றி டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உரைநடை பற்றி என்னென்னா டென்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க. காமனாக உரைநடைனா என்னங்கிறத பற்றி. பரிதிமார் கலைஞரவர்களை பற்றி டுவெல்த்தில் இருக்குது. நாமும் வெங்கடசாமி நாட்டார் பற்றி இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து தான் கொடுத்துருக்கோம். ராபி சேதுபிள்ளை அவர்களை பற்றி செவன்த்து புக்கில் வந்துட்டு இருக்குது, பேஜ் நம்பர் 63. திருவிக்கா அவர்கள் பற்றி எயித்து புக்கில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? திருவிக்கா பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை வருவார். ஒன்று வந்துட்டு உரைநடையிலையும் வருவார், இன்னொன்று வந்துட்டு சமய பொதுமை உணர்த்தியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்லேயும் வருவாங்க, ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வையாபுரி அவர்கள் நமக்கு எதுலையுமே கிடையாது, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான். பேராசிரியர் தனிநாயகம் அடிகள், ஓகே, பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் பற்றி நைன்த்தில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. செய்கு தம்பி பாவலர் டென்த்தில் வந்துட்டு வராங்க, ஓகேவா? அடுத்ததாக தமிழ் பணி, தமிழ் பணியில் ஊவே சாமிநாதர் அவர்கள் டுவெல்த்து புக்கில் வந்துட்டு வராங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்துட்டு நம்மளுக்கு கிடையாது, எதுலேயுமே இல்லை, நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான். அது மாதிரி சி லக்குவனார் அவர்களும் இல்லை, ஓகேவா? எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான். அடுத்ததாக தமிழ் தொண்டு, தமிழ் தொண்டில் தேவநேய பாவலர் டென்த்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சிக்ஸ்த்துலேயும் வராங்க, டென்த்துலேயும் வராங்க. ஜியூபோ பார்த்தோன்னா நம்மளுக்கு லெவன்த்தில் வராங்க. வீரமா முனிவர் டென்த்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க மேலே கொடுத்துருக்குறத. சமுதாய தொண்டு தந்தை பெரியார் அவர்கள் நைன்த்துலேயும், பேரறிஞர் அண்ணா வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கல, ஆனால் அவர் எழுதின நூலகம் அப்படிங்கக்கூடிய ஒரு லெசன் வந்துட்டு நமக்கு இருக்கும். நூலகம் இல்லை, அது வந்துட்டு விண்ணை நம்ம நேற்று தான் நூலகத்தில் தான் பார்த்தோம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் கிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு செவன்த்தில் இருக்காங்க. அம்பேத்கர் அவர்கள் பற்றி எயித்தில் கொடுத்துருக்குறாங்க. காமராஜர் அவர்களை பற்றி சிக்ஸ்த்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக மாப்போ சிவஞானம் அவர்களை பற்றி டென்த்தில் கொடுத்துருக்குறாங்க. காயிதே மில்லத் அவர்களை பற்றி செவன்த்தில் வந்துட்டு ஒரு லெசனாகவே கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? அடுத்ததாக தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம். இதை பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. செவன்த்தில் ஒரு ரெண்டு பேஜில் கொடுத்துருந்தாங்க. எயித்து அடுத்ததாக லெவன்த்தில் ஒரு ரெண்டு பேஜில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும். ஸோ இது பார்த்திங்கன்னா செவன்த்து புக்கில் நைன்த்தில் ரெண்டு பேஜில் வந்துட்டு இருக்குது, டென்த்து லெவன்த்து. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பிளேசஸில் வந்துட்டு இதை நம்ம தமிழர்கள் சிறப்பு பற்றி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்மொழியின் அறிவியல் சிந்தனைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. சிக்ஸ்த்தில், எயித்து, நைன்த்து, டென்த்து, லெவன்த்து, லெவன்த்து அட்வான்ஸ் தமிழ், டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ், இந்த புக்கில் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்மொழியின் அறிவியல் சிந்தனைகள் ரிலேட்டடான லெசன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக தமிழ் மகளிரின் சிறப்பு. இது பார்த்தோன்னா மூவலூர் ராமா மிருதம்மாள் அவர்களை பற்றி நைன்த்தில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி அவர்களை பற்றி நைன்த்தில் கொடுத்துருக்குறாங்க. வேலுநாச்சியார் அவர்களை பற்றி சிக்ஸ்த்தில் வந்துட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்குறாங்க. தில்லையாடி வள்ளியம்மாய், வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், அன்னி பெசன்ட், இவங்க மூணு பேர் பற்றியுமே வந்துட்டு நமக்கு கிடையாது புக்கில். ஸோ நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து தான் படிச்சுக்கணும். தமிழர் வணிகம், தமிழர் வணிகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ்த்துலேயும் எயித்துலேயும் டுவெல்த்துலேயும் இருக்குது. தொல்லியல் ஆய்வுகள் சிக்ஸ்த்து நைன்த்தில் கொடுத்துருக்குறாங்க. கடற்பயணங்களை பற்றி செவன்த்து நைன்த்து டென்த்தில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா எயித்தில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் லெவன்த்தில் ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்சுலின் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த எயித்தில் வந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப கம்மியான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் நமக்கு இந்த உணவே மருந்து டாபிக் பற்றி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சமய பொதுமை உணர்த்தியவர்கள்,
தாயுமானவர் அவர்கள் சிக்ஸ்த்தில் கொடுத்துருப்பாங்க. ராமலிங்க அடிகளார் சிக்ஸ்த்து, லெவன்த்து, டுவெல்த்து. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், தாயுமானவரை பற்றி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் வெளியிலேருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸில் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ராமலிங்க அடிகளார் சிக்ஸ்த்தில், லெவன்த்தில், டுவெல்த்தில் இருக்கிறாங்க. திருவிக்கா அவர்கள் பார்த்திங்கன்னா லெவன்த்துலேயும் எயித்துலேயும் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன பாக்ஸை கூட நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். கொடுத்துருப்போம், மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஏன்னா எத்திசையும் புகழ் மணக்க அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை தூக்கி வந்துட்டு நம்ம நோட்ஸில் போட்டிருப்போம். ஏதாவது புக் பேக்கில் ஏதாவது ஒரு பேசேஜ் வந்துட்டு அவங்கள பற்றி இருக்கும், அப்போ அந்த டீட்டெயிலையும் எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் தேடும்போது. அடுத்ததான் நூலகம். கடைசியாக நூலகம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து, செவன்த்து, நைன்த்து, டென்த்து. ஸோ மொத்தமாக வந்துட்டு நாலு புக்கில் நூலகம் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், சின்ன சின்ன பாக்ஸை கூட வந்துட்டு பாருங்கள் நூலகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நாலு புக்கில் நூலகம் பற்றி இருக்குது. ஓகேவா? பட் ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக அதில் ஒரு லெசனாகவே கொடுத்துருப்பாங்க. பட் மீதி ரெண்டு இதில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்னொரு வீடியோ வந்துட்டு வரும், ஒரு 1 hour வந்துட்டு நான் பண்ணிடுறேன். அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், நம்மக்கிட்ட நோட்ஸ் வந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். ஸோ பார்ட் பி பார்த்தீங்கன்னா 160 rupees. நீங்கள் மெம்பர்ஷிப்பில் பெட்டர், மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை மெம்பர்ஷிப்பில் என்னால் சேர முடியலை அப்படின்னாலும் நீங்கள் இதையும் ஜிபேலேயே வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் மெம்பர்ஷிப்க்கான அமௌண்ட்டும். ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுக்கடுத்து வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் 160 rupeesக்கு வந்துட்டு பார்ட் பி வாங்கிக்கலாம். பார்ட் சி வந்துட்டு 180 rupees. ஓகேவா? ஸோ ஜிபே ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்துட்டு அதான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா வரும், நீங்கள் ஜாயின் பண்ணலைனா எக்ஸ்ட்ரா ஒரு அந்த மெம்பர்ஷிப் அமௌண்ட்டை நோட்ஸோடு வந்துட்டு சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் டீட்டெயில் வேணும்னா language@gmk.com மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.